மலையாள நடிகர் சங்கமான அம்மா அமைப்பில் நடைபெற்ற தேர்தலில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்கத்தின் தலைவரான மோகன்லாலின் ஆதரவு பெற்றவர்கள் தோல்வியடைந்துள்ளனர். மலையாள நடிகர் சங்கமான அம்மா அமைப்புக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடப்பது வழக்கம். சங்கம் ஆரம்பித்து 27 ஆண்டுகள் ஆன நிலையில் முதல் முறையாக இந்த வருடம் தேர்தல் நடைபெற்றது. தலைவராக மோகன்லாலும் செயலாளராக எடவலா பாபுவும் பொருளாளராக சித்திக்கும் இணைச் செயலாளராக ஜெயசூர்யாவும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தனர். ஆனால் துணைத் தலைவர்கள் பதவிக்கும் செயற்குழு உறுப்பினர்கள் பதவிக்கும் போட்டி ஏற்பட்டுவிட்டது. 2 துணைத் தலைவர்கள் பதவிக்கும் இந்த முறை பெண்களே வரட்டும் என்று மோகன்லால் விரும்பியதாக கூறப்படுகிறது. ஆனால் மோகன்லாலின் மிக நெருங்கிய நண்பரான மணியம் பிள்ளை ராஜு இந்த பதவிக்கு வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். நடிகைகள் ஸ்வேதா மேனனும் ஆஷா சரத்தும் இதே பதவிக்கு போட்டியிட்டனர். மணியம் பிள்ளை ராஜுவை வாபஸ் வாங்க வைக்க மோகன்லால் பெரும் முயற்சி செய்தும் அவர் மறுத்துவிட்டதால் தேர்தல் உறுதியானது. இதேபோல் 11 பேர் கொண்ட செயற்குழு உறுப்பினர்கள் பதவிக்கு 14 பேர் போட்டியிட்டனர். இதிலும் சிலரை வாபஸ் வாங்க வைக்க மோகன்லால் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் இது முடியாமல் போக வேறு வழி இல்லாமல் தேர்தல் அறிவிக்கப்பட்டது. நேற்று முன்தினம் திடீரென்று மோகன்லால் சார்பில் 2 துணைத் தலைவர்கள் பதவிக்கு ஆஷா சரத்தும் ஸ்வேதா மேனனும் வெற்றி பெற வேண்டும் என்றும் 11 செயற்குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடுபவர்களில் லால், நாசர் லத்தீப், விஜய் பாபு ஆகிய 3 பேரை தவிர மற்றவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்றும் ஒரு சுற்றறிக்கை சங்க உறுப்பினர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இதை பார்த்த துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் மணியம் பிள்ளை ராஜு கடும் அதிர்ச்சியும் கோபமும் அடைந்தார். ஏனெனில் அவர் மோகன்லாலின் பாலியகால நண்பர். இருவரும் பள்ளி கல்லூரிகளில் ஒன்றாக படித்து சினிமாவிலும் ஒன்றாகவே நடிக்க தொடங்கியவர்கள். இது எனக்கு மிகவும் அதிர்ச்சியை தருகிறது. மோகன்லால் எனது மிக நெருங்கிய நண்பர். அப்படியிருந்தும் அவர் இப்படி செய்திருப்பது வருத்தத்துக்குரியது என்று கூறினார் மணியம் பிள்ளை ராஜு. மூத்த நடிகரும் சங்கத்தின் பொருளாளருமான சித்திக் தனது முகநூல் பக்கத்தில் மணியம் பிள்ளை ராஜுவை கண்டித்து எழுத திடீரென்று மலையாள நடிகர் நடிகைகளிடையே இந்த பிரச்சனை பரபரப்பானது. அம்மா சங்கத்தின் அஸ்திவாரத்தை அசைக்க முயல்பவர்கள் சங்கத்தின் பொறுப்புக்கு வரக்கூடாது, அவர்களுக்கு நாம் ஆதரவு தரக்கூடாது என்று குறிப்பிட்டிருந்தார் சித்திக். அதே சமயம் மணியம் பிள்ளை ராஜுவோ, தேர்தல் என்பது சங்கங்களில் நடைபெறும் ஜனநாயகமான வழிமுறையில் ஒன்று, அதைத்தான் நான் பின்பற்றுகிறேன் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த பரபரப்பான சூழலில் அம்மா அமைப்பின் பொதுக்குழு கூட்டம் நேற்று காலை கொச்சியில் உள்ள கிரவுன் பிளாசா ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தான் இந்த தேர்தலும் நடைபெற்றது. மொத்தமுள்ள உறுப்பினர்களின் 376 பேர் வந்திருந்து வாக்களித்தனர். இதில் துணைத் தலைவர்கள் பதவிக்கு போட்டியிட்ட மணியம் பிள்ளை ராஜு 224 வாக்குகளையும் ஸ்வேதா மேனன் 176 வாக்குகளையும் பெற்று வெற்றி பெற்றனர். ஆஷா சரத் 153 வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார். செயற்குழு உறுப்பினர்களாக டொவினோ தாமஸ், பாபுராஜ், லேனா, மஞ்சு பிள்ளை, சுதீர் கரமணா, ரஞ்சனா நாராயணன் குட்டி, சுரபிலட்சுமி, டினி டாம், உன்னி முகுந்தன், லால், விஜய் பாபு ஆகியோர் வெற்றி பெற்றனர். மோகன்லாலின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களை எதிர்த்து போட்டியிட்ட லால் 212 வாக்குகளையும் விஜய் பாபு 228 வாக்குகளையும் பெற்று வெற்றி பெற்றனர். மோகன்லால் அணியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தவர்களில் நிவின் பாலி, ஹனிரோஸ் இருவரும் தோல்வியடைந்தனர். இதற்கு பிறகு நடைபெற்ற பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் சங்கத்தின் புதிய தலைவரான மோகன்லால் பேசும்போது, சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்கள் இடையேயும் ஒற்றுமையை நிலைநாட்டி மலையாள திரையுலகத்தை சீரிய வழியில் நடத்திடவும் நாங்கள் உறுதி கொண்டுள்ளோம் என்று குறிப்பிட்டார். துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மணியம் பிள்ளை ராஜு பேசும்போது, எங்களுடைய இந்த அம்மா அமைப்பில் நடைபெற்ற தேர்தல் எங்களுடைய சங்கத்தை மேலும் வலுவாக்கியிருக்கிறது, ஜனநாயக பாதையில் சங்கம் செயல்படுவதை சுட்டிக்காட்டுகிறது என்றார். எப்படி இருந்தாலும் இதுவரையிலும் தன்னுடைய கண்பார்வை அசைவில் மலையாள திரையுலகம் இருப்பதாக நினைத்து வந்த நடிகர் மோகன்லாலுக்கு இந்த தேர்தலில் கிடைத்த தோல்வி அதிர்ச்சிக்குரியதாக அமைந்துள்ளது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.